வணக்கம். பேச்சுவார்த்தை நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வதற்காக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பரந்தாமன் அவர்கள் நமது அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். மற்ற இரு விருந்தினர்கள் வரணும், வந்துட்டுருக்கிறாங்க. அவங்க வரும்போது இணைந்து கொள்ளட்டும். சந்தைகளில் இறைச்சிக்காக பசு, காளை, எருமை, கண்ணுக்குட்டி, ஒட்டகம் இதையெல்லாம் விற்பதற்கு மத்திய அரசு தடை விதிச்சிருக்குது. இந்த தடையை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு திராவிட முன்னேற்றக் கழகம், காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், விசிகே, ஐயுஎம்எல், மனிதநேய மக்கள் கட்சி, ஏழு கட்சிகள் சேர்ந்து, ஏழு கட்சி தலைவர்கள் கையெழுத்துக்கிட்டு ஒரு கூட்டறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. கட்சிகள் தனித்தனியாக ஆர்ப்பாட்டங்களுக்கும் அறைகூவல் விட்டுருக்கிறாங்க. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையும் இந்த தடைக்கு ஒரு 4 வார இடைக்கால தடை ஒன்றை விதித்திருக்குது. இன்றைக்கி இந்த சூழலில் மத்திய அரசு புதிய திருத்தங்களை முழுவதுமாகவோ அல்லது பகுதியாகவோ திரும்ப பெறுமா அப்படிங்கிற கேள்வி வந்து பரவலாக வருது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது திரும்ப பெறக்கூடிய இடத்துல மத்திய அரசு வரணுங்கிறது தான் எல்லா எதிர்கட்சியினுடைய கோரிக்கையும் கூட. ஏன்னா மக்களுடைய உரிமைகளுக்கு, அவருடைய கருத்துக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய இடத்துல தான் அரசுகள் இருக்க வேண்டும். ஏன்னா இது ஜனநாயக அமைப்பான அரசு, இது முனார்க்கி கிடையாது, அல்லது ஒரு சர்வாதிகாரமான ஒரு அரசு கிடையாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுங்கிற போது மக்களுக்கு விருப்பமில்லாத செயல்களை நடைமுறைப்படுத்த முன் வருகிற பொழுது அதற்கான எதிர்ப்புகள் வரும்போது அவற்றை மாற்றிக்கொள்வதுதான் ஜனநாயக அரசினுடைய கடமையாக இருக்க முடியும். அப்படி இருந்தால் ஒரு அரசாங்கம் வந்து வெற்றி அடைய முடியும். இல்லை, நான் வந்து அரசாங்கம் என்னிடத்தில் இருக்குது, ஆட்சி என்னிடத்தில் இருக்குது, நான் போடுறது தான் சட்டம், அதை தான் நீங்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும்னு சொன்னாங்கன்னா அப்புறம் வந்து அந்த கட்டமைப்பு உடைந்துவிடும். அரசு வந்து மக்களை துன்பப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயத்தை செய்யுமா? நான் சொல்வதை மக்கள் கேட்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உணர்விலிருந்து ஒரு விஷயத்தை செய்யுமா? இத்தனை காலம் வந்து கால்நடை சந்தைங்கிறது ஒரு முறைப்படுத்தப்படாமல் ஒழுங்குபடுத்தப்படாமல் இருந்தது, அதை ஒழுங்குபடுத்துவதற்காக சில விதிகளை கொண்டு வருகிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. கரெக்டு. அதை ஒழுங்குபடுத்துறதுங்கிறது வந்து யாருடைய வேலைங்கிறது ஒரு இடத்துல இருக்குது. ரெண்டாவது, ஒழுங்குபடுத்துறனுடைய நோக்கம் என்னங்கிறத அடுத்த பொருளாக பார்க்க வேண்டியோம். ஒழுங்குங்கிற போது பிஜேபியில் இருக்கக்கூடிய அரசு தரப்பில், அதாவது பிஜேபி அரசாங்கத்தில் சுற்றுச்சூழல் அல்லது கால்நடை அந்த துறையின் மூலமாக வரக்கூடிய அந்த அறிவிப்பு சுற்றறிக்கை, அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் வேறு மாதிரி இருக்குது. ஆனால் பிஜேபி சார்பாக பேசக்கூடியவருடைய வாதங்கள், பொருள்கள் வேறு மாதிரியாக இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக மாட்டு இறைச்சியை உண்ணக்கூடாது என்பதற்கான நிலைப்பாட்டை வலியுறுத்துகிற வகையில் தான் இந்த வந்து ஆணை இருக்கிறதே தவிர, மாடுகளை அல்லது கால்நடைகளை விற்பதற்கு ஒழுங்குபடுத்துவதற்கு என்கின்ற எங்கேயுமே கிடையாது. நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், இதை ஒழுங்குபடுத்தினா யார் ஒழுங்குபடுத்துவாங்க? இது மத்திய அரசினுடைய வேலையே அல்ல, இது மாநில அரசினுடைய வேலை. நேற்றைக்கு கூட ஒரு சில பிஜேபி தோழர்கள் பேசும்போது சொன்னாங்க, ஒரு வண்டியில் வந்து அளவுக்கு அதிகமாக கால்நடைகளை, மாடுகளை எல்லாம் ஏற்றி அடைச்சி கொண்டு போகிறாங்க, அது வதை இல்லையான்னு கேட்டாங்க. கரெக்ட், அது வதைனா அது யார் செய்கிறது? போலீஸ் தான் லோக்கல் பார்க்க வேண்டிய வேலை. அது மத்திய அரசுக்கு என்ன போலீஸ் இருக்கு? கால்நடைகள் அப்படிங்கிறது மாநில பட்டியல்லையும், மிருக வதை அப்படிங்கிறது மத்திய பட்டியல்லையும் வர்றதுனால நீங்க மிருக வதை நடக்கக்கூடிய இடங்கள்ல மத்திய அரசு தலையிடுவதற்கான ஒரு சூழல் வருது. கரெக்ட். மிருகம் அப்படிங்கிற போது பசுமாடு மிருகமா? வரும்போது விஷயங்கள் கூட மரியாதைக்குரிய கேரளத்தினுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் எல்லா சீஃப் மினிஸ்டர்களும் லெட்டர் எழுதியிருக்காரு, ரொம்ப தெளிவாக எழுதியிருக்காரு. இது வந்து ஷெட்யூலில் என்ட்ரியில் வந்து என்ட்ரி லிஸ்ட்லேயே வந்து இது கன்கரண்டில் இருந்தால் கூட வந்து மாநில அரசினுடைய உரிமைகளில் இது தலையிடக்கூடிய செய்தியாக இருக்கிறது, கருத்தாக இருக்கிறது. அதனால் எல்லா முதலமைச்சர்களும் இதை வந்து எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் எழுதியிருக்கிறார். ஆக இது வந்து ஏதோ ஒரு ரெகுலேட் பண்ணக்கூடிய வகையில் செய்யக்கூடிய செய்தியாகவே நம்ம இதை சாதாரணமாக பார்க்கக்கூடாது. யார் எதை உண்ண வேண்டும் என்று டிக்டேட் பண்ணக்கூடிய வகையில் தான் இந்த மத்திய அரசு இருக்குது. அதாவது நீங்கள் வந்து மிருக வதை தடை சட்டத்தை நான் நடைமுறைப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறேன்னா அதற்கான விளக்கங்களை கொடுக்கணும். இவங்க அவங்க என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு மாடு விற்பனை செய்யப்பட வேண்டுமென்றால் அதற்கான இத்தனை
காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும், இன்னாரிடத்தில் அஃபிடவிட் செய்ய வேண்டும், நான் இறைச்சிக்காக விற்கவில்லை அப்படின்லாம் சொல்லி இவங்க சொல்கிறாங்களே, இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமா? ரெகுலேஷனுங்கிற பேரில் எதை நீங்கள் ரெகுலேட் பண்ண போகிறீங்க, எதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க? ப்ராக்டிக்கலாக நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும், எதுவுமே நடைமுறைக்கு வரவே வராது. அப்படி இருக்கும்போது ரெகுலேட் பண்ணுறது தவறா என்ன அப்படின்னு கேட்குறது நம்ம நியாயமே கிடையாது. இன்றைக்கி உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளை இன்றைக்கி வந்து இதை தடை செய்திருக்குன்னா, ப்ரீமே ஃபேஸே அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அல்ட்ரா வைரஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் தான். ஸ்டேட்டு அதுக்குன்னு ஒரு சாவரன் இருக்குது, அரசியலமைப்பில் அதற்கான ஒரு அங்கீகாரம் இருக்குது, ஒரு முக்கியத்துவம் இருக்குது. ஆனால் அரசு மத்திய அரசினுடைய ஒரு லிம்ப் ஆஃப் ஆர்கன் தான் வந்து ஒரு துறை, இந்த சுற்றுச்சூழல் இதெல்லாம். அந்த துறை கொடுக்கப்படுகிற ஒரு சுற்றறிக்கை, அரசியலமைப்பு சொல்லப்பட்டது அல்லது மாநில அரசுகள் சட்டத்தால் நடைமுறைப்படுத்துவது பெரியதா, ஒரு சுற்றறிக்கை பெரியதா? இதுதான் எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர். வந்து எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் ஒரு ஜிஓவாக வர்றது வந்து சட்ட திருத்தம் தேவைப்படாத, நாடாளுமன்றத்தில் சட்ட திருத்தம் கொண்டு வருவது அவசியப்படாத, நிர்வாக ஆணை மூலமாக செய்யக்கூடிய விஷயங்களை சட்ட ரீதியாகத்தான் அவங்க அரசு செய்யணும். எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் கேனாட் சூப்பர் சீட் தி கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ், அவ்வளோதான் ஒரே வார்த்தை. இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் வந்து எப்படி பண்ணுதுன்னா, அரசியலமைப்பினுடைய அடிப்படை உரிமைகளை தடுக்கக்கூடிய இடத்துல இல்லாமல் இருந்தால் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஆனால் அரசியல் சாசனத்தில் சொல்லப்பட்ட அடிப்படை உரிமைகளை வந்து மீறுகிற வகையில் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் எதுவாக இருந்தாலும் அது அல்ட்ரா வைரஸ் தான், அது வந்து அரசியல் சாசனத்துக்கு எதிரானது தான். அரசியல் சாசனத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்றீங்க. ஆமாம், ஆனால் இது வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய பிரிவு 48. ஆமாம், ஆர்டிகல் 48. ஆமாம், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸ்ல சாப்டர் 4ல வருது. ஆமாம், அதுல வந்து ஆர்கனைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரி அப்படிங்கிற கேட்டகரி, ஈவன் ரெகுலேஷன் ஆஃப் ஸ்லாட்டர் பத்தி கூட சொல்லுது, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸ். Correct. Slaughter of cows and improving the breeds and prohibiting the slaughter of cows and calves and other milch animal, milch and draught animal, cattle. ஆமா, அப்படின்னு சொல்லுது. அதை ஒட்டி தானே மத்திய அரசு எக்ஸலண்ட் இது. அதாவது இது வந்து இந்த இடத்துல நீங்கள் இந்த கேள்வி நல்ல கேள்வியை கேட்டீங்க, இதை நம்ம தெளிவுபடுத்தணும். டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, மாநிலங்களுக்கு சார்ந்த உரிமைகளும் அதற்கான சலுகைகளும் அவங்களுக்குன்னு ஒரு சாவரின் கொடுக்குறாங்க. ஏன்னா இது கூட்டாட்சி தத்துவம் உள்ள ஒரு நாடு இது. இந்தியாவுடைய அரசியலமைப்பு அரசியல் சாசனமே வந்து மாநிலங்களால் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு நாடு, குடியரசு நாடு, கூட்டாட்சி, ஃபெடரல் செட்டப் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். அதனால தான் அந்த சாப்டர் 4ல டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸில் சொல்லும்போது ஆர்டிகல் 48ல ஸ்லாட்டர் ஹவுஸ் வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் தான் இருக்குது. டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி வந்து ஆஸ் எ மேட்டர் ஆஃப் லீகல் ரைட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியவே முடியாது. இட்ஸ் ஒன்லி கைட்லைன்ஸ். இது ஒரு மாநில அரசு வந்து செய்ய வேண்டிய வேலையில் மத்திய அரசு ஒரு கைட்லைன்ஸ் தான் சொல்ல முடியுமே தவிர நீங்கள் இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்லவே முடியாது. இப்போ ஸ்லாட்டர் ஹவுஸுக்கு மத்திய அரசு இருக்கா சார்? ஒரு கேள்வி. ஸ்லாட்டர் ஹவுஸ் மத்திய அரசு நடத்துதா? கிடையாது. லோக்கலில் இருக்கிற கார்பரேஷன் நடத்துது, முனிசிபாலிட்டி நடத்துது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ஏஜென்சிஸ் நடத்துது, அவங்கக்கிட்ட லைசன்ஸ் வாங்கி தான் செய்யணும். ஒன்று, இப்போ வண்டியில் அதிகமான கால்நடை ஏற்றிட்டு போகும்போது அதை பிடிக்கிறதுக்கு போலீஸ் மத்திய அரசுகிட்ட இருக்கா? கிடையாது, மாநில அரசு தான் இருக்குது. ஒரு மாநில அரசு செய்ய வேண்டிய வேலையை மத்திய அரசு செய்கிற பொழுது மாநில உரிமைகளை மீறுவது தானே இது பொருள் என்று தானே இன்றைக்கி எல்லா முதலமைச்சரும், நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சரை தவிர மீது எல்லா முதலமைச்சரும் அவங்க வந்து வாய் திறந்து இதை வந்து கேள்வி கேட்டிருக்கிறாங்க, எதிர்க்கிறாங்க. இவ்வளவு இவ்வளவு நேரம் நீங்கள் வந்து தமிழ்நாடு முதலமைச்சரை பற்றியோ இந்த அரசியலுக்குள்ளேயோ வராமல் பொதுவாக பேசிட்டு இருந்தீங்க, இப்போ ஒரு சரியான நேரத்தில் இந்த இடத்துக்கும் வந்திருக்கிறீங்க. புகழே என் பக்கத்தில் கவர்மெண்ட் இருக்கிறதுனால ஆரம்பிச்சிருக்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா கட்சியிலிருந்து புகழேந்தி வந்து இணைகிறார். வணக்கம். மாட்டிறைச்சி விற்பனை தடை சட்டத்துக்கு கேரளா, திரிபுரா, கர்நாடகா, புதுச்சேரி இந்த மாநிலங்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு கனத்த மௌனம் இருக்குது அப்படின்னு சொல்லி கட்சிகள் எல்லாம் குற்றம் சாட்டுகிறாங்க. ஏன் இந்த மௌனம்? இல்லை, மௌனம் என்று சொல்ல முடியாது. பட் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருந்தாலும் இதுவே அரசு கருத்தாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன் நான். இதில் எந்த உடன்படிக்கையும் இல்லை. இது சரியான ஒரு வழிகாட்டுதலாக தெரியவில்லை. இது தேவையில்லாத ஒரு சட்டம். இந்த சட்டத்தை மத்திய அரசு திணிப்பது என்பது சரியானதாக தெரியவில்லை. இது ஏன் செய்கிறார்கள் என்பதும் புரியவில்லை. ஆகவே இது தடுக்கப்பட வேண்டும். பல முதலமைச்சர்கள் நிராகரிக்கப்பட்டு இது தேவையில்லை என்று சொல்வது போல எனக்கும் அதே கருத்து தான். மாறுபட்ட கருத்தே இல்லை இது. ஆகவே அரசு நல்ல முடிவு எடுக்கும், எங்களது அரசு, இந்த முதல்வர் நல்ல முடிவு எடுப்பார் என்றே நானும்
சகோதரருக்கு தெரியும் நின்று போயிருக்கு. இது ஒரு நல்ல வரவேற்கக்கூடிய ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு தீர்ப்பு. அதையே நம்ம நிறுத்தி இந்த சட்டம் வேணான்றதில் பிடிவாதமாக இருந்து இந்த சட்டத்தை அமல்படுத்த விடாமல் தடுக்க வேண்டும் என்பதிலே எனக்கு மாற்று கருத்து. ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி. அதாவது வந்து அதிமுக தரப்பில் சகோதரர் புகழேந்தி அவர்கள் வந்து இது வந்து ஏற்புடையதல்லன்றதை முதல் முறையாக வந்து அரசாங்க தரப்பில் இல்லைன்னா கூட அந்த ஆளுகிற அரசு அந்த கட்சியின் தரப்பில் ஒரு பொது தளத்தில் சொல்லியிருக்காரு. ஒன்று மத்திய அமைச்சர் மாநில அமைச்சர் ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு, அதாவது உரிய நேரத்தில் இந்த விஷயத்தில் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்கும், என்ன நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் அரசு உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறது. மொட்டத்தலையும் குட்டையில் விழுந்த கதையாக பேசினா சரியா வராது. உரிய நேரத்தில் உரிய நேரம் என்னது இது? இதை விட என்ன உரிய நேரம்? எஃபெக்ட்டுக்கு வந்துருச்சு, இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண சொல்லி ஸ்பிரிட் லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் மேனரில் இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி மத்திய அரசு சொல்லுது. நேற்றுக்கு இதே ஜெயக்குமார் மாண்புமிகு அமைச்சர் ஜெயக்குமார் அவரை பற்றி கேள்வி அவர்கிட்ட இந்த கேள்வி கேட்கும்போது மாட்டு இறைச்சி பற்றி எனக்கு கருத்து எதுவும் சொல்வதற்கு இல்லைன்னு சொன்னவர் இன்றைக்கி இப்படி சொல்கிறாரு. நான் ஒரே ஒரு கொஸ்டின் தான் சார், இப்போ புகழேந்தி சார் சொல்றது வந்து சிவி சண்முகம் இன்னொரு அமைச்சர் சிவி சண்முகமும் சொல்றாரு இன்னைக்கு மக்கள் உணர்வுக்கு மத்திய அரசு சார் இதெல்லாம் ஜோசியக்காரங்க மாதிரி இல்ல ஜோசியக்காரங்க மாதிரி கதை சொல்லக்கூடாது சார். நான் என்ன சொல்ற ஸ்ட்ரிக்டா நீங்க சொல்லுங்க இது தப்பு இது கூடாது, நாங்க மக்களால் தேர்ந்தெடுத்த அரசாங்கம் எங்களுக்கு வந்து அந்த உணர்வு இருக்கு உணர்ச்சி இருக்கு நாங்க ரியாக்ட் பண்ணுவோம் நாங்கள் வந்து ரியாக்ட் பண்ண முடியாத ஒரு ஆப்ஜெக்ட் கிடையாது அப்படிலாம் சொல்லட்டும். பரந்தாமன் எதிர்கட்சிகள் 7 பேர் சேர்ந்து கூட்டறிக்கை இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. ஆமாம், இது வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வை பிரதிபலிப்பதாக இல்லை அப்படின்னு யார் சொல்லல? அப்படிலாம் சிவி சண்முகம் சொல்லலை. மக்கள் உணர்வுக்கு மதிப்பளித்து மத்திய அரசு ஏதாவது செய்யும் என்று நம்புகிறேன்னு சொல்லி யார் சொல்லணும்? இல்ல அப்படி சொன்னார், அப்படி சொல்றது சாதாரண இல்ல அப்படி சொல் அப்படி சொல்வதன் மூலமாக மத்திய அரசினுடைய அந்த என்ன ஆச்சு நல்ல அரங்கம் இந்த அரங்கத்தை நினைவு அரசாங்கம் நல்ல ஒரு முடிவு எடுக்கும் இதுல அப்படின்னு அருமையா சொன்னாரு. இதே தான் அண்ணன் நீட் எக்ஸாமினேஷன் கூட வரத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி கூட அரசாங்கம் முடிவெடுக்கும் பாருங்கள் அப்படின்னு சொன்னார். என்ன முடிவெடுத்துச்சு? ஒன்றுமே கிடையாது. மக்களாக பார்த்துக்கிட்டு அதுக்குள்ள அடாப்ட் ஆகி போகக்கூடிய சுச்சுவேஷன் தான் ஏற்படுதே தவிர இந்த அரசாங்கம் ஒன்றும் ரியாக்ட் பண்ணுற அரசாங்கமே கிடையாது சார். இது எனக்கு என்ன ஒன்றும் இல்லை. இப்போது நான் அதிகமாக டைம் எடுத்துக்கிறேன், நான் அதோட பரவாயில்ல, ஒன்றே ஒன்று சொல்லி முடிக்கிறேன். சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்குங்கிறதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் அதிகாரிகள் மூலமா மத்திய அரசினுடைய திட்டங்கள் எப்படி நிறைவேற்றப்பட்டிருக்குன்னு எடுக்கிறாங்க. இது எந்த காலத்தில் நடந்தது? அப்போ மாநில அரசு என்ன செய்யுது? இல்ல மத்திய அரசு திட்டங்களை மத்திய அரசு திட்டங்கள்னு அங்கீகரிக்காம மாநில அரசினுடைய திட்டங்களாக மக்களிடத்துல தவறாக சொல்றீங்க அப்படின்னு கடந்த காலத்துல மத்திய அரசுல இருந்தவர்கள் காங்கிரஸாக இருக்கும் போது கூட எங்களுடைய திட்டத்தை ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய அங்கம் வகித்த பிற கட்சிகள் வந்து அங்கு அப்போ இருக்கக்கூடிய மாநில அரசுக்கு எதிராக இந்த மாதிரி கருத்துக்களை சொன்னது உண்டு. இப்போ வந்து மத்திய அரசு திட்டங்களை மத்திய அரசு திட்டங்களாக அறிவிக்கிறதுக்கு அரசு ஒரு முயற்சி எடுக்குது. அப்படி இல்லைங்க, நீங்க சொல்றது வந்து நீங்க சொல்ற கான்செப்டை நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு மத்திய அரசு திட்டத்தை மாநில அரசு வந்து தன்னுடைய போர்வையின் மூலமாக செயல்படுத்துன்னு சொல்றாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டுக்கான விஷயங்களை சொல்றீங்க. இம்ப்ளிமெண்ட் நடந்திருக்கா இல்லையா? மாநில அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறத விட மத்திய அரசு இன்னும் அடிஷ்னலாக எஃபோர்ட் எடுத்து செய்ததுனால எத்தனையோ திட்டங்கள் நல்ல பயனளிச்சிருக்கு. பயன் எந்த அளவுக்கு போயிருக்குன்றதை தான் அவங்க வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ஏஜென்சியை கேட்டுக்கிறாங்க. இது ஏன் கேட்குறாங்கன்னா கவர்மெண்ட் இன்ஆக்ஷன், இது இம்ப்ளிமெண்ட் பண்ணிச்சா இல்லையான்றதே தெரியல மக்கள் மத்தியில், அந்த ரிஃப்ளெக்ஷன் இல்லை, பெனிஃபிட் கிடைக்கல. அதனால தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கு. சரி, புகழேந்தி ஜெயக்குமார் சொல்கிறாரு, சண்முகம் சொல்கிறாரு, அதாவது நேரடியாக பரந்தாமன் வந்து இதை கண்டிக்கிறோம் அப்படின்னு அரசு தரப்புலேருந்து சொல்லலையே அப்படின்னு கேட்க. நிச்சயமாக வந்து நான் இதில் இது என்னென்னா இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை நோக்கி இந்த சட்டம் பாய்கிறதோ என்கிற அனுமானம் கூட எனக்கு இருக்கிறது.
அந்த அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அது மாதிரி கால்நடை சந்தையை ஒழுங்குபடுத்தக்கூடிய முயற்சியில தான் நாங்கள் இருக்கிறோம். எது கால்நடை சந்தையை ஒழுங்குபடுத்துறது சொல்லுங்க. மத்திய அரசு சொல்லுது இப்போ அதை வந்து இப்படி பண்ணு, இப்படி சாப்பிடு, இப்படி செய்ய. சாப்பிட்றத பத்தியே அவங்க எதுவுமே மாத்துறாங்க. அதாவது என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா மாட்டிக்கிட்டோன்னு சொல்லி டிமானிட்டேஷன் மாதிரி அதில் மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லி எஸ்கேப் ஆகிறதுக்காக சக்கரை என்ன பண்ணுறாங்க, நாங்கள் சாப்பிட்றது பற்றி பேச வரல அப்படிங்கிறாங்க. முதல்ல நீ கழுத்து பிடிச்சிட்டிங்க, அப்புறம் மூச்சு விட முடியாது. அதுக்கு பின்னாடி ஒன்று ஒன்றா இப்படி சொல்ல வேண்டியது தானே. அதை தான் மத்திய அரசு பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ எங்களை பொறுத்திருக்கும் இங்கே அரசு சொல்லலைன்னு நண்பர் சொன்னார். மரியாதைக்குரிய மாண்புமிகு மம்தா பானர்ஜி நேத்தி தான் சொன்னாங்க இதை, உங்களுக்கு தெரியும். ஆகவே டே பை டே ஒவ்வொரு சீஃப் மினிஸ்டர் இதை பேன் பண்ணி வேணான்னு சொல்லி கொண்டு போயிட்டுருக்காங்க. ஆகவே இந்த கொஸ்டன் ஆஃப் ஒன் ஆர் டூ டேஸ் டிலே ஆகுமே தவிர இந்த டிசிஷனில் அரசு மெத்தனை போக்கு கடைபிடிக்காது, நிச்சயமாக நல்ல முடிவு கூறுவோம் என்பது எனக்கு, நான் அதில் ஐ எம் வெரி ஸ்ட்ராங் ஆஃப் தட், நோ டவுட். அது இப்போது சமீபத்தில் கடைசியாக முதலமைச்சர் வந்து பிரதமரை சந்திச்சுட்டு வந்ததற்கு பிறகு மத்திய அரசுக்கு எதிரான கருத்துக்களை சொல்கிறது அப்படின்ற ஒரு முடிவுக்கு அரசு வந்திருக்கிறதாக புரிஞ்சுக்கலாமா? இல்லை, எதிரான கருத்துக்கள்லாம் இப்போ இதில் போய் என்ன எனக்கு ஒன்றும் புரியலைங்க. அதான் இது வந்து இந்த இது பாதிக்குது மக்களைன்னு சொல்கிறது சொல்லும் பொழுது அதனுடைய தார்மீக அடிப்படை சொன்னார் மாநில சுயாட்சின்னு. அதில் எல்லாம் வி ஹவ் ஆல் த ரைட்ஸ். மாநில சுயாட்சி பற்றிலாம் அவர் பேசல, மாநில அதிகாரத்தில் மத்திய அரசு டெஃபினட்டாக அப்படின்னு சொல்கிறார். மாநில சுயாட்சி, மாநில அதிகாரங்கள், இதெல்லாம் நமக்கு அடிப்படையாக எவ்வளவோ மாநில அதிகாரங்களை வந்து நம்ம கடந்த காலங்களில் தொடர்ந்து இழந்துக்கிட்டே தான் இருக்கிறோம். அதே மாதிரி பட் இதை இந்த இதை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஸ்ட்ராங் ஒப்பீனியன் வந்து நிச்சயமாக இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது. இது அரசு வந்து இல்லை இல்லை, நான் வந்து இதுபோல் நடைமுறைகளை மத்திய அரசு கடைபிடிக்கும் பொழுது எடுத்த நடவடிக்கைகளால் தான் இந்த மாநில சுயாட்சின்னு ஒன்றே பெரிய கோஷமாக ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் எழுப்பப்பட்டது. ஒவ்வொரு ஸ்டேட்டும் அது மாதிரி இறங்கிடும் நாளைக்கு, இது ஒத்துக்க முடியாதுன்னு போகிறப்போ. இப்போ பாருங்க, இப்போ அஞ்சு ஸ்டேட் வந்து முடியாதுன்ட்டாங்க, தொடர்ந்து பல மாநிலங்கள் முடியாதுன்னு சொல்லும் பொழுது அப்புறம் வேற மாதிரி தானே போகும். இப்போ அவங்க திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட ஒரு ஏழு கட்சிகள் சேர்ந்து ஒரு கூட்டறிக்கை விட்டுருக்குறாங்க இதை திரும்ப பெற வேண்டும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு அவங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் வந்து ஒருங்கிணைவது வந்து உங்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து இப்போ ஜெயக்குமார் சண்முகம் அப்படின்னு ஒரு சிலர் வந்து லேசாக அதை பற்றி பேசுகிறார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இது எங்கே போய் சேரணுமோ நோக்கு ஒன்று தானே. சரி, இலக்கை அடைவது என்பது ஒரே இடம் தானே, அங்கே தானே போய் சேரணும். ஆகவே நாலு பேர் கூட்டாக சேர்ந்தாலும், ஏழு பேர் கூட்டாக சேர்ந்தாலும், தனித்து இந்த அரசு நின்றாலும் அது வந்து தடை செய்யப்பட வேண்டும் என்பது தான் அவருடைய முடிவு. அதில் என்ன, நீங்கள் அரசு சார்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தினா நீதிமன்றங்கள்லேருந்து எதையும் சொல்லுவாங்க அப்படின்றதுனால நீங்கள் வந்து ஆர்ப்பாட்டங்களுக்கு ஆதரவு கொடுக்காமல் மௌனமாக இருக்கலாம், அதை புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் இது நேரடியாக உடனடியாக மக்களின் பலருக்கு வந்து பல எதிர்ப்புணர்வையோ அல்லது அது தொடர்பாக சந்தேகங்களையோ உடனடியாக கொடுத்துருக்குது. அதை வந்து முழுக்க முழுக்க இரண்டு மூன்று நாட்களாக தமிழ்நாட்டிலையும் பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது அதை பிரதிபலிக்க வேண்டாமா அரசு? நிச்சயமாக நிச்சயமாக பிரதிபலிக்கும். டிஆர் டூ ஒன்று இரண்டு தினங்களில் நல்ல முடிவை அரசு எடுக்கும். அவர் பேசும்போது சில சமூகத்துக்கு எதிரானது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்கிறாரு, ஆனால் எந்த தரப்புக்கு எதிரானதும் இல்லை அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து ஹெச் ராஜா இன்றைக்கும் சொல்லியிருக்கிறார். இது எந்த தரப்பாக இருக்கும் எதிரானது அல்ல, இது சந்தையை ஒழுங்குபடுத்துவதற்காக அரசு எடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க அதாவது பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அவங்க வந்து இந்த ரெகுலேஷன் தான் முதல்ல சொன்னாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து பசு தடை பசு வதை தடை அப்படின்னு சொல்கிறாங்க. உத்தரப்பிரதேசில் அவங்களுடைய சீஃப் மினிஸ்டர் அவங்க கட்சி ஆட்சிக்கு வந்தவொடனே அன்லாஃபுல் ஸ்டார்ட்டர் ஹவுசஸில் நாங்கள் மூடுறோன்னு சொன்னாங்க. இப்படி படிப்படியாக அவங்க சொல்கிறது ஒன்று, செயல்பாடு ஒன்றாக தான் இருக்கும். எந்த ஒரு சமூகத்துக்கும் எதிரானதல்ல அப்படின்னு சொல்லும்போது எங்களுடைய கூட்டறிக்கையிலே எங்களுடைய அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து வெளியிட்டிருக்கிற கூட்டறிக்கையிலே ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கோம். இதை சார்ந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம் அவங்களுடைய தொழில் பாதிக்கப்படுது. இன்றைக்கி சென்னை இன்றைக்கி வந்து ஒரு ஆங்கில பத்திரிகையில் கூட வந்த ஒரு செய்தி, சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்லாட்டர் ஹவுஸில் வரவு எண்ணிக்கை, அந்த கால்நடைகளுடைய வரவு எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. இதை நம்பி தொழில் செய்கிற இத்தனாயிரம் குடும்பங்கள் இத்தனை தலைமுறையமாக இருக்கிறார்கள் என்ற ஒரு புள்ளி உருவத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். ஆக இந்த தொழிலை செய்வதற்கு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் அல்லது ஒரு குறிப்பிட்ட பிரிவு சேர்ந்தவர்கள், இதையே வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய மக்கள்
இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய வகையில் தான் இது இருக்கிறது. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்கிற விஷயத்தினால வெளிநாட்டிற்கு வந்து வெளிநாடுகளில் பூட்டான் அல்லது நேபாளுக்கு கடத்தி செல்வது வந்து தடை செய்யப்பட வேண்டும் அப்படின்ற போது மாட்டு இறைச்சி மட்டுமில்லை, எந்த ஒரு உணவு பொருளாக இருந்தாலும் இந்திய நாட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கு கடத்தப்படுகிறன்ற சில அவற்றை இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட வேண்டும், அங்கே செய்ய வேண்டிய ரெகுலேஷன்ஸ் என்ன என்பது வேறு. ஆனால் உள்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்லாட்டர் ஹவுஸுங்களை வந்து நீங்கள் வந்து ரெகுலேட் பண்ணோம், மாட்டு இறைச்சி சாப்பிடக்கூடாத ஒரு வழிமுறைகள் என்னென்ன இருக்கோ அதெல்லான்ற போது எதை சாப்பிடணும் யார் எதை சாப்பிடணும் தீர்மானிக்கிறது யார் சார்? எனக்கு பிடிச்சதை நான் சாப்பிட்றோம், இதை இதை விட்டுடுவோம். நம்ம இந்த காலகட்டத்தில் இன்றைக்கி வந்து நவீன முறையில் நம்ம வளர்ந்துட்டோம், உணவுகளை சமைச்சு சாப்பிட்ற எல்லாம். பண்டைய காலங்கள் என்ன ஆச்சு? மனிதனுக்கும் மிருகனுக்கும் போர் நடக்கும்போது மிருகம் மனிதனை வென்றால் வந்து மிருகத்துக்கு மனிதன் உணவு, மனிதன் மிருகனை வென்றால் மனிதனுக்கு மிருகம் உணவு, இப்படி தான் இருந்துகிட்டு இருந்த காலம் அது. நாகரிக வளர்ச்சியில் அப்படியே வரக்கூடிய காலகட்டத்தில் போகும்போது நம்ம வந்து சமைச்சு சாப்பிட்டோம், விதவிதமாக சாப்பிட்றோம், ஆனால் உணவு அதுதான். அப்படி இருக்கும்போது ஒரு உணவை இவனார் தான் இப்படி தான் சாப்பிட வேண்டும், இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்வதற்கு சட்டத்தில் எங்கே இடம் இருக்கிறது? ஒரு இடைவெளிக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய கரு நாகராஜன் நம்மோடு இப்போ இணைஞ்சிருக்கிறாரு. வணக்கம். நீங்கள் வருவதற்கு முன்னால் இந்த சந்தைகளில் இறைச்சிக்காக பசு, காளை, எருமை, ஒட்டகம், கண்ணுக்குட்டி இதையெல்லாம் விற்பதற்கு மத்திய அரசு விதித்திருக்கிற தடையை எதிர்த்து கண்டித்து தமிழ்நாட்டில் 7 கட்சிகள் கூட்டறிக்கை விட்டுருக்குறாங்க. மதுரை சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையும் தடை விதிச்சிருக்குது, இடைக்கால தடை விதிச்சிருக்குது. இந்த பின்னணியில் மத்திய அரசு இந்த புதிய திருத்தங்களை முழுமையாகவோ அல்லது ஒரு பகுதியோ திரும்ப பெறுமா அப்படிங்கிற கேள்வியை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். திமுகவினுடைய பரந்தாமனும் அதிமுகவினுடைய புகழேந்தியும் திரும்ப பெற வேண்டும் அப்படிங்கிற கருத்தை வந்து முன் வச்சுருக்கிறாங்க. நீங்கள் எப்படி? இல்லை, இது முதல்ல ஒரு அறிக்கை உங்கள் விட்டு வெளியிட்டிருக்க அறிக்கையை கூட பார்த்தோம். கிராம மேம்பாட்டுக்காக பிஜேபி அரசாங்கம் கொண்டு வந்திருக்க திட்டங்களைப் போல இதுக்கு முன்னே எந்த அரசாங்கமும் திட்டங்கள் கொண்டு வந்து கிராம மேம்பாட்டுக்கான நிச்சயமா இதுவும் ஒரு கிராமத்தில் இருக்கிறவனுக்கு இது தெரியும். இந்த கிராமத்தில் அந்த மாடுகள் வளர்ப்பவருடைய பிரச்சனை என்ன? இன்றைக்கு வந்து விவசாயமே ஒட்டுமொத்தமாக விவசாயமே எந்திரத்தனம் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா சாதாரண நாற்று நடுறதுலேருந்து களை பிடுங்கிறதுலேருந்து பரம்படிக்கிறது உழுகிறது பொருட்களை அங்கங்கே கொண்டு போகிறது இன்னும் டிராக்டர்லாம் மாதிரி குட்டியானை லெவலுக்கு கிராம சந்து பொந்துக்குள்ள கூட மாடுகளுடைய தேவைகளையே குறைக்கிற ஒரு காலத்தில் நம்ம இன்றைக்கி உருவாயிருக்கோம். என்ன சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா கிராமத்தில் வீடு வீட்டுக்கு ஒரு பசுமாடு இல்லை எருவு மாடு பால் கறப்பாங்க, கொண்டு போய் அதில் ஊற்றுவாங்க, டெப்பால் ஊற்றுவாங்க, மீதியை வீட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க, வெளியில் விற்பாங்க. அந்த காட்சியெல்லாம் இப்போ என்றைக்குமே இல்லாத ஒரு மாநிலமாக நம்ம மாறிட்டே வந்துட்டு இருக்கோம். அதுவும் கறவை இயந்திரங்கள் வந்துச்சு. இல்லை கறவை இயந்திரங்கள் வந்தால் கூட பரவாயில்ல, கறவை கையில் பார்த்தா 10 லிட்டர் 5 லிட்டர் கறக்க லேட் ஆகும், சீக்கிரம் மிஷின் கறக்கட்டும், அது வேறு விஷயம். மாடுகளே கறவைக்குரிய மாடுகளே குறைந்து விட்டது. இன்றைக்கு ராஜேந்திர பாலாஜி அமைச்சர் சொல்லுகிறார் தனியார் பால்லாம் கலப்படம், அது கலக்கிறாங்க இது கலக்கிறாங்க, திக்னஸ் கொண்டு வர்றாங்க. கலப்படம் இல்லாமல் கூட இன்னும் சில கூட விஷயம் இருக்குது. இன்னும் தனியார் பாலில் சரி பால் பவுடரை இம்போர்ட் பண்ணி அதை பாலாக மாற்றுற காலகட்டம்லாம் இருக்குது. நம்ம 125 கோடி மக்கள் வாழ்கிற இந்தியாவில் பாலை வந்து வெளிநாட்டிலேருந்து இனிமேல் நம்ம வாங்க முடியாது, இறக்குமதி செய்ய முடியாது. இன்றைக்கி சாதாரண நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் பால் முக்கியமான உணவு. இன்றைக்கு இந்த சட்டத்தின் மூலம் இவர்கள் எல்லாம் மக்கள்கிட்ட பீதியை தான் கிளப்பியிருக்கிறாங்க. என்ன எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்களும் இதே தான் சொல்றாங்க, சட்டத்தின் மூலமாக மக்களிடத்துல பீதியை கிளம்பி இருக்கு, மக்கள் பீதி அடையலீங்க எதிர்ப்பின் மூலமாக. மக்கள் சென்னையில மாட்டிறைச்சி இன்னைக்கு கிடைக்கலன்னு சொன்னது எத்தனை பேர்? நீங்க வேணா அந்த கேள்வியை மக்கள்கிட்ட நீங்க உங்க கேமராமேன் அனுப்பி கேளுங்க. வழக்கமா மாட்டிறைச்சி சாப்பிடறவங்க மாட்டிறைச்சி கிடைச்சிருக்கா இல்லையா? நீங்கள் மாட்டிறைச்சிக்காக மாடுகள் கொல்லப்படுவதையோ மாட்டிறைச்சி கடைகளில் விற்பனை செய்யப்படுவதையோ அதை வாங்கி செல்வதையோ இங்கே எங்கே தடை பண்ணியிருக்கோம்? எங்கேயுமே தடை பண்ணலையே. இன்றைக்கு மாடுகள் ஒட்டுமொத்தமாக ஒரு இடத்துல கூடும் பொழுது விவசாயிகள் தங்களுடைய விவசாய பயன்பாட்டிற்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். சில பேர் 2 மாடை கொண்டு வருவாங்க, அந்த 2 மாடு கொஞ்சம் முதுமையாக இருக்குது, வேற ஒரு பிரச்சனைக்காக அந்த மாடை வேற ஒரு வியாபாரி வாங்கிட்டு போவார். சாதாரண சின்ன மாடு வரும், இந்த மாட்டை கொண்டு போய் வளர்ப்போம்னு சொல்லி இவர் மாடு கொண்டு வந்து வேற மாடை வாங்கிட்டு போவார். ஒட்டுமொத்தமாக விவசாயிகளுடைய பயன்பாட்டிற்கு மட்டுமே சில வண்டி இழுக்கிறதுக்குன்னு ஒரு சைஸ் மாடு இருக்கும், இது பசு மாடு இருக்கும், எருவு மாடு இருக்கும், சில பேர் உழுகிறதுக்கும் மாடு கொண்டு போவாங்க. ஒவ்வொரு விதமான மாடுகளையும் பார்த்து விவசாயிகள் தங்களுக்குள் வாங்கிக் கொள்வதற்கும் பரிமாறிக்கொள்வதற்கும் உருவான மாட்டு சந்தைகள்
ஒட்டுமொத்தமாக கொல்லப்படுவதற்கு மட்டுமே என்றைக்கு மாறி இருக்கிறதோ அதை கொஞ்சம் குறைப்பதற்கு நான் முயற்சி செய்ய வேண்டாம். சொல்லணும், கேரளாவில் ஆத்துல மணல் இல்லக்கூடாது, சரி, ஆனா தமிழ்நாட்டில இருந்து தான் அங்க மணல் போகணும். தமிழ்நாட்டுல இருந்துதான் மணல் போகணும். நான் இல்ல இல்ல நீங்க பேசும்போது நான் குறை சொல்ல நான் குறுக்க வரல. நீங்க பேசுங்க, நான் பதில் சொல்றேன். எல்லாத்துக்கும் ஒரு பொருளுக்காக தான் சொன்னேன். அதே மாதிரி கேரளால சாப்பிடுறவங்களுக்கு மாட்டிறைச்சி வேணும்னா இங்க இருந்து ஒரு நாளைக்கு 40 லோடு மாடு போகுது. இதுல செய்து மாட்டு தேவை, அதுதான் விஜயன் ரொம்ப கொந்தளிக்கிறாரு. அவர் கேரளா காரு ரொம்ப கொந்தளிக்கிறாரு. அப்ப நான் மாட்டுக்கறி எங்க போவோம்? இன்றைக்கு இன்றைக்கு மாடுகள் மாடுகள் ஒரு விவசாயியிடம் போய் உன் மாடு முதுமை அடைஞ்சிருச்சா, இந்த மாடு இனிமேல் உனக்கு பயன்படாதா, வண்டி இழுக்க பயன்படாதா, ரேஸ் பந்தயத்துக்கு பயன்படாதா, ஜல்லிக்கட்டுக்கு பயன்படாதா, அந்த மாட்டை எனக்கு வித்துரு, நான் போய் கடையில் வித்து வெட்டி சாப்பிட்றேன், வெட்டி விற்கிறேன், வாங்குறவங்க வாங்கட்டும். அதே மாதிரி தான் எருவு மாடும், அதே மாதிரி தான் பால் மாடு. பால் கறவை சுத்தமாக அத்து போச்சு, கன்றுக்குட்டிலாம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் அது கன்றுக்குட்டியும் பயாது பாலும் கெடுக்காது அப்படிங்கும்போது அந்த மாட்டை கொடுத்துரு அப்படின்னு ஒரு மாட்டிறைச்சி வியாபாரி பல கிராமங்களில் போய் மாடு வாங்குறதுக்கோ அதை கொண்டு வந்து கடையில் வெட்டுறதுக்கோ அதை விற்பனை செய்ததற்கோ எங்கேயாவது தடை இருக்கா? சார், இது ஒரே கேள்வி சார். எங்கேயாவது தடை இருக்கு? நீங்கள் சொல்கிறத நான் ஒரு விஷயம் கேட்டுங்க. அதாவது நீங்கள் இவ்வளோ தூரம் சொன்னீங்க, ரைட்டு, நான் கேட்குறேன். நீங்கள் வந்து பால் இப்போ ஒரு வீடுகளில் வந்து மாடு இருக்கிற ஒரு காட்சியே போயிடுச்சு, பால் உற்பத்தி கிடையாதுன்னு சொல்கிறீங்க, எவ்வளோ சம்மந்தம் இல்லாத சொல்கிறீங்க. பால் புரட்சிக்கு உண்டான விஷயத்தை வந்து பேசும்போது சம்மந்தம் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரே கேள்வி, இது யாருடைய வேலை? இது மத்திய அரசினுடைய வேலையா, மாநில அரசினுடைய வேலையா? இப்படி நீங்கள் போட்டிருக்கக்கூடிய ரெகுலேஷன் மூலமாக இது இறைச்சிக்கு தடை செய்யப்படவில்லை அல்லது வந்து நாங்க வந்து சொல்லும்போது இறைச்சிக்காக தடை செய்யப்படவில்லைன்னு சொல்றாரு. நான் சொல்றாரு, ஆனால் நடைமுறையில வரும்போது அது இறைச்சிக்கு தடை செய்யப்படவில்லைங்கிறத எப்படி நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அவ்வளவுதான். இதுல வந்து மக்களுக்கு சந்தையில விற்கிற மாடுகள் ஒட்டுமொத்தமாக லாரிகளில் ஏத்தி ஒட்டுமொத்தமாக அதை வெட்டி கொள்வதற்கு ஒரு தடையை ஏற்படுத்தினா கால்நடைகள் எப்படி கால்நடைகளை சொல்றீங்க நீங்க? இப்ப நீங்களே சொல்றீங்க, அதாவது குறுக்கிடு, நீங்க சொல்றீங்க ஒன்று வந்து விவசாயத்துக்கு பயன்படுது அல்லது பாலுக்கு பயன்படுது அப்படின்னு பல கேட்டகரிஸ் இருக்கும்போது சந்தையில் வரக்கூடிய மாடுகள் எல்லாம் இறைச்சிக்காக மட்டுமே விற்கப்படுகிறது அப்படின்னு நீங்கள் ஒரு பொருள் கொண்டு சொல்கிறீங்க இல்லையா, இல்லை இறைச்சிக்கு விற்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, எப்படி நீங்கள் இதை கேட்டகரைஸ் பண்ணுவீங்க கொஞ்சம் விளக்குங்க சார். உங்கள் கவர்மெண்ட் ஆர்டரையும் கிளாரிட்டி இல்லை, உங்களுடைய பார்ட்டி ஸ்போக்ஸ் பர்சன்கள் நீங்கள், நாங்கள் கிளாரிட்டியாக தெளிவாக தான் சொல்கிறோம். இன்றைக்கு ஒரு கிராமத்துக்கு போறோம், ஒரு கிராமத்துக்கு போறோம், ஒரு மாட்டுக்கு பால் நின்னு போச்சு, மாடால வந்து இனிமேல் எதுவுமே செய்ய முடியாது, அதை வைத்து கொண்டு நாங்க வந்து அதுக்கு வைக்கோல் போடுறதுக்கோ புல் போடுறதோ எதுவுமே கிடையாது, முடியாது. விவசாயி வேற இன்னைக்கு வறட்சியில் இருக்கான், அவனுக்கே அவன் சாப்பிட முடியாம இருக்கான், விவசாயம் வறண்டு போயிருக்குது. அது யாரு காரணம்? பின்னாடி வரும். இப்ப இந்த மாடை நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. நீங்க மாடை வியாபாரிட்ட வித்துருங்க. எப்படி விற்கணும்? உங்க வீட்டுக்கு வருவாங்க, உங்க அந்த கடைக்காரர்கிட்ட போய் சொல்லுங்க, என் மாடு ஒண்ணு இருக்குப்பா, நீ வந்து எடுத்துக்கப்பா, மாட்டோட விலை வித்துக்குங்க, வித்துருங்க. எங்கேயுமே இங்க சட்ட சிக்கல் இல்லையே. எப்படி இல்லன்னு சொல்றீங்க? இல்ல நீ கேளுங்க, நீ இருந்தா சொல்லுங்க. விவசாயிகள் தானே, இந்த மாட்டை விக்கிறதும் விவசாயி, வாங்கறதும் விவசாயி. அப்ப அங்கேயே தானே சுத்திக்கிட்டு இருக்காது, வேற எந்த இடத்துக்கு போச்சு எனக்கு புரியல. நீங்க மாட்டை இன்னொரு விவசாயிக்கு விவசாய பணிகளுக்கு துணை செய்வதற்காக அல்லது அந்த குடும்பத்திற்கு துணை செய்வதற்காக தான் விற்கணும், இறைச்சிக்காக விற்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்க இப்போ உண்டான. இறைச்சிக்காக சந்தையில் விற்கக்கூடாது, அதைத்தானே சொன்னேன். நேத்துல இருந்து விளக்கமே அதை சொல்லிட்டு இருக்கேன், எல்லாம் மத்திய அமைச்சர் எல்லாம் சொல்லியிருக்காங்க அந்த விளக்கம். சந்தையில் ஒட்டுமொத்தமாக 100 மாடு 200 மாடை கொண்டு போய் லாரியில் அடைத்து பல மாநிலங்களுக்கு கடத்தி சென்று அனுமதி இல்லாமல் கூட கடத்தி சென்று அனுமதி இல்லாத இடங்களில் ஒட்டுமொத்தம் புதுசா ஒரு நம்ம வீட்டில் பிள்ளை போல மத்திய அரசு கிராமப்புறங்கள்ல கால்நடை சந்தை நடந்தா அது வந்து கிராமப்புறம் மேம்பாடு அல்ல. தனியாக ஒரு ஒவ்வொரு வியாபாரியும் ஊர்ல வீடு வீடா வந்து உங்ககிட்ட மாடு இருக்கான வாங்கிட்டு போனா அது கிராமப்புறம் மேம்பாட்டு திட்டம். இல்ல பொருள் கிடையாது, நீங்க எல்லாமே தப்பா தான் சொல்றீங்க. ஒரு ஏரியால பிஜேபி ஒரு ஏரியால ஒரு ஏரியால எத்தனை இடத்துல மாடு இருக்கும், எத்தனை இடத்துல மாடு விக்கிற மாடு இருக்கும்னு அந்த ஏரியால மாட்டு இறைச்சி கடை வச்சிருக்கிறதுக்கு தெரியும்.
இன்றைக்கு இங்க இருந்து மாடு இறைச்சிக்காக வெட்டப்படுகிற மாடுகள் இறத்தல விற்பதற்கு தயாராக இல்லாத ஆட்கள் கூட அவங்க இன்டியூஸ் பண்ணி அதை வாங்கிக்கிறாங்க, இறைச்சி ஆகிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிறீங்கல்ல. நீங்க விலை கொடுத்தா என்ன வேணும், கண்டு குட்டியை கூட வெட்டி சாப்பிடுவாங்க. ஒரே அது ஒரு சின்ன பிரச்சனை தானுங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒண்ணு இன்னைக்கு நீங்க சொல்றபடி மாட்டு இறைச்சி சாப்பிடுறதுக்கோ கடைகள் நடத்துவதற்கோ மாடு இறைச்சிக்காக கொல்லப்படுவதற்கோ எங்கேயாவது தடை கிடையாது. சார் இப்ப தடையே கிடையாது, இருங்க சொல்லுங்க. இல்ல ஒரு நிமிஷம் காலை கன்று குட்டிகள் அப்படின்னு சொல்றாங்களே இந்த கேட்டகரியில, அந்த மாடு சார்ந்த வகையறாக்களை மட்டும்தான் சொல்றாங்களே தவிர, அதை தவிர்த்து இப்ப நம்ம வந்து கிராமப்புறங்களில் ஆடு எல்லாமே இருக்குது. இதெல்லாம் டெக்னிக்கா ஏன் குறிப்பிடல? பயம் போல தெரியும். விற்பதற்காக இந்த மாட்டை நான் இந்த சந்தைக்கு கொண்டு வரவில்லை அப்படின்னு ஒரு நிமிஷம் நான் எனக்கு புரியவே இல்லை. எனக்கு தயவு செஞ்சு பட் லெட் ஹிம் கிளியர் தட் கிவ் த கிளியர் பிக்சர். நான் என்ன கேட்குறேன்னா, அவரை இந்த மாடுகள் வெட்டப்படக்கூடாது, நல்லா கவனிங்க நீங்கள், அவர் சொல்லிட்டு இருக்காரு மாடுகள் வெட்டப்படக்கூடாது, பல்காக வண்டியில் ஏற்றி கொண்டு போய் கேரளாவில் வித்துடுறாங்க, சந்தைகளில் கூடி இந்த மாடுகளை கடத்துகிறாங்க அப்படிலாம் சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் என்ன ஒரு 2 நிமிஷம் விட்டு சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இதை தின்பதிலோ வெட்டுவதிலோ தடை இல்லைன்றாரு. இது என்ன சார் புரியல எனக்கு, அது முதல்ல நீங்க கிளியர் பண்ணுங்க. எனக்கு அதாவது 500 மாடு விவசாய பயன்பாடுகளுக்கு கொண்டு வந்து ஸ்டேட்மென்ட்க்கு இடையில ஏதோ பொருள் இருக்குல்ல. கிராமப்புற சந்தைகள்ல நேரடியாக கசாப்பு கடைகளுக்கு, சிறிய சிறிய கசாப்பு கடைகளுக்கு நீங்க வந்து விற்க முடியாது. கசாப்பு அதாவது நான் இந்த மாட்டை எடுத்துட்டு போய் அடிப்பேன் அப்படின்றதுக்கு, அப்படி மாட்டை எடுத்துட்டு போய் நான் வெட்டுறதுக்கு தான் கொண்டு போறேன் டிக்ளேர் பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். எங்க இருக்கு, எங்கயாவது இடையூறு இருக்கு அதுல? நீங்க சந்தையில போய் வாங்காது. இறைச்சி மட்டுமல்ல, எந்த ஒரு இந்திய நாட்டுடைய உணவும் வந்து சட்டத்துக்கு புறம்பாக கடத்தப்படுவது தடுக்கப்பட வேண்டும். அது எல்லாருக்கும் கருத்து மாறுபாடு கிடையாது. மாநிலங்களுக்குள்ளேயே பண்றதை பத்தி பேசும்போது இந்த ஆணை வந்து தமிழ்நாட்டு ஆணை வந்து மாநிலங்களை பத்தி பேசல. இவங்க சொல்றதை பார்த்தா கேரளாவுக்கு ஆரம்பத்தில் நீங்க வருவதற்கு முன்னால பறந்தாமன் சொன்னதையும் சேர்த்து சொல்லிடுறேன். அரசு ஒரு நோக்கத்தில் இதை கொண்டு வந்ததாக, இந்த அரசாணை பிறப்பித்ததாக சொல்லுது. ஆனா வெளியில பேசக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் வந்து வேறு விதமாக பேசுகிறார்கள்னு ஒரு வார்த்தை சொன்னார், ஒரு சென்டென்ஸ் சொன்னார். அது வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். அவர் தவறா புரிஞ்சுக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும்? நான் சொன்ன கருத்து அங்க இன்னைக்கு ஒரு சின்ன மதுரை பக்கத்துல ஒரு கிராமம் அலங்காரம் ஒன்று இருக்கு, அங்க வந்து மாட்டிறைச்சி கடை இருக்கு. அவங்க அந்த ஊர்ல 10 மாடு ரெடியா இருந்தா வாங்கி வெட்டி அந்த கடையில விக்கிறதுல ஏதாவது தடை இருக்கா? இருக்கு. இல்ல இல்ல, நீங்க அங்க சொல்லுங்க. ஆங்கில ஊடகத்துல செய்தி வந்த ஒரு நாளைக்கு இத்தனை மாடுகள் வந்து ஸ்லாட்டர் ஹவுஸ் சென்னை கார்பரேஷனுடைய அந்த இறைச்சி கூடத்துக்கு வர வேண்டிய மாடுகள் ஒரு நாளைக்கு அல்லது ஒரு வாரத்துக்கு இருக்கக்கூடிய எண்ணிக்கையிலிருந்து வெறும் 50-60 தான் வந்துச்சுங்கிறத புள்ளி ஓரத்தோடு சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு சார் விவாத மேடையில் விவாதத்தில் உட்கார்ந்து எனக்கு இன்னமும் நீங்க வந்து தெளிவுபடுத்த மாட்டீங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, தெளிவில்லாம மாட்டை வெட்டலாம், மாட்டை சாப்பிடலாம், பிஜேபி பார்ட்டி இல்லங்க. ரைட், ஒரு நிமிஷம். ஆனா அப்புறம் என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? அதையே வாங்குறது விக்கிறது கூடாது. விக்கிறதுக்கு உங்கள்ட்ட எல்லாமே
ஜல்லிக்கட்டு வித்தியாசம் மாநில அரசு என்னென்ன விதிகள் எல்லாம் இது தொடர்பாக வச்சிருக்குதோ அதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்றோம். இதை வந்து இந்த அனிமலை இந்த விலங்கை வந்து மத ரீதியான நோக்கங்களுக்காக பலியிட மாட்டோம் அப்படின்ற பல விஷயங்களை வந்து உறுதி செய்யணும். நமக்குள்ளாரிட்டி இருக்கு நடைமுறை சாத்தியமா இல்லையாங்கிற விஷயங்கள் வந்து ஒரு பக்கம் சட்ட ரீதியிலே போவோம். கடைசி பகுதியில வேற வந்துட்டோம் சொல்லுங்க. அதனால ஒரு கேள்வி ரெண்டு கேள்விகள் தான் நம்ம பேச முடியும். அந்த சூழல்ல எனக்கு அவர் சொன்னது கிராமப்புற மேம்பாடுன்னு சொன்னாரு. இந்த மாதிரி சிறு சிறு சந்தைகள்ல இந்த விற்பனையை செய்ய முடியாதுன்னு சொன்னாரு. ஏழு இடத்துலதான் சார் இருக்கு. சரி, அதுலயும் மாடுகள் வர்றதில்ல சார். சார், ஒரு விவசாயி இன்னொரு விவசாயிக்கு விக்கிறதும் வாங்கறதுக்கும் பேரு தான் சந்தை. இது வந்து இன்னைக்கு நேத்தி இல்ல சார், ராஜர்கள் காலத்துல இருந்து இது இருக்கு, மன்னர்கள் காலத்துல இருந்து இருக்கு. நம்ம மக்கள் வந்து மக்களும் உற்பத்தியாளர்களும் சந்திக்கிற இடத்த சந்தை சந்தை அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆனா இது வந்து மாட்டுக்கான தேவைக்கான சந்தைன்னு ஒண்ணு இருக்குல்ல, வணிக ரீதியான சந்தைன்னு ஒரு சந்தைங்கிற பதம் வந்து அங்கேயும் பயன்படுத்துறோம்ல. என்ன சொல்றேன், வணிக ரீதியான சந்தைய இவர்களுக்கு கொல்லப்படுற சந்தையா மாத்திட்டோம். இல்ல, வணிக ரீதியான சந்தைய இந்த சிறு சிறு கிராமங்கள்ல நடக்கக்கூடிய சந்தைகள்ல இருந்து பெரிய ஏகபோக சந்தைகளாக மாற்றுவதற்கு இது உதவி செய்யுதுன்னு சிலர் வந்து விமர்சனம் செய்யறாங்க. படகுகள்ல போற மீன்பிடி தொழில், டிராலர்ல வந்த மீன்பிடி தொழில் இப்ப ஆழ்கடல் மீன்பிடி தொழிலாக ஒரு புதிய பரிணாமத்திற்குள்ள போயிருக்குதோ, எப்படி சிறு குறு விவசாயிகள் செய்த வேலைகள் இப்ப எல்லாம் சாத்தியம் இல்லாம அவர்கள் எல்லாம் தற்கொலைக்கு போற நிலைமைக்கு போய் பெரு நிறுவனங்கள் நடத்தக்கூடிய விவசாயம் மட்டுமே தாக்குப்பிடிக்க முடியுங்கிறது ஒரு ஒரு மறைமுகமான நிலையை நோக்கி விவசாயிகள் தள்ளப்படுகிறார்களோ, அதே மாதிரி கால்நடை சந்தையும் தனி மனிதர்கள்ட்ட கிராமங்களில் இருந்த தனி மனிதர்கள்ட்ட இருந்த அந்த சந்தை முழுக்க ஒரு பெரு நிறுவனங்கள் சார்ந்த ஒரு சந்தையாக மாறுதோ அதற்கு இது உதவி செய்யுதோ அப்படின்னு சில சந்தேகங்களை எழுப்புறாங்க. கருத்துக்கள் எல்லாமே வந்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடு. அதாவது வந்து படகுகளை போய் பிடிக்கிற மீனுக்கு ஆழ்கடல் மீன் பிடிக்கிற விஷயங்கள்ன்றது வந்து அது வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸ், கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை போய் பார்க்கக்கூடிய செய்திகள். மாடு கால்நடைங்கிற மாடுகள்லாம் நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடியதான், இன்னார்ட்ட இருக்குது இன்னார்ட்ட விற்கிறாங்க, இதெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இதில் வந்து ஒரு சிறு வியாபாரியோ பெரு வியாபாரியோ கிடையாது. அந்த தியரிட்டிக்கல் இதுக்கு அப்படியே ஆகாது, சயின்டிஃபிக்காக முடியாது. நான் கேட்குறேன் என்னென்னா, கிராமப்புற மேம்பாடு அப்படின்னா
இந்த சந்தைகளை கட்டுப்படுத்துவதன் மூலமாக மாட்டு இறைச்சியை உண்பதை தடுப்பதன் மூலமாக கிராமப்புற மேம்பாடு எங்க இருந்து வருது? எப்படி தடுக்கல சார்? ஒரு விஷயம் சார் சொல்றதுன்னா சரியா இருக்கலாம், ஆனா நான் என்ன கேட்கறேன்னா, பிராக்டிக்கலா நாங்க பார்க்கும்போது இன்னைக்கு வந்து இறைச்சி கூடங்கள்ல மாடு வருவது தடையா இருக்குது. இவங்க சொன்ன கண்டிஷன்ஸ் அந்த கிரைடீரியா படி பார்க்கப்படாம பாத்தீங்கன்னா, இது மாடு இதற்காக தான் கொண்டு போகிறதுன்றது யார் சார் பாக்குறாங்க? இது வந்து மாநில அரசுடைய உரிமை, இது மாநில அரசுடைய கடமை. இது இதை காலங்காலமாக செஞ்சு கொடுக்குற வேலையை வந்து நீங்கள் மத்திய அரசு சார் 3 வருஷம் ஆட்சி ஆட்சிக்கு வந்து உங்களுடைய தேர்தல் இருக்குது எத்தனையோ சொல்லிட்டீங்க நீங்கள் நீங்கள் கிளீன் இந்தியா, மேக் இந்தியா, என்னென்னோ இந்தியான்னு சொல்லி ஒரு இந்தியாவில் இந்தியா விட்டு வெளிநாடுகளாக சுத்தர் தான் பிரதமருக்கு வேலையாக இருக்க தவிர வேற என்ன வேலை செய்யறாரு? வந்து ஸ்டேட்டை சீரழிச்ச நீங்க பேசுற விஷயமாங்க. எத்தனை திட்டம் நீங்க பேசுறீங்க? நீங்க கேக்குறீங்க, ஆளுகளை பத்தி கேக்குறீங்க, சும்மா சொல்ல தமிழ்நாட்டுக்கு மீன்பிடிக்க 1,700 கோடி ஒதுக்கி, அதுல ஆள்கடல் எப்படி மீன் பிடிக்கிறதுக்கு பயிற்சிக்கு 1,500 கோடி ஒதுக்கிய அரசு இது, 1 ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் கொடுத்த அரசு இது, மாத்தி மாத்தி டாஸ்மாக் வியாபாரம் பண்ண அரசு இல்ல, ஆளுக்கு 7 கம்பெனி நடத்துற அரசாங்கம் இல்ல, இது மக்களுக்கான அரசாங்கம், 1 ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் கொடுத்த அரசாங்கம். நீங்க ஆழ்கடல் மீன்பிடி தொழில்ங்கிறதுக்கு உண்மையான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி மீனவர்களை கூப்பிட்டு வச்சுட்டு ஒரு நாள் பேசலாம். ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஆழ்கடல் மீன் பிடிப்புக்கு, இன்னைக்கு அவங்களை தயார்படுத்தணும். சொந்தமாக தொழில் செய்தவர் தொழிலாளிகளாக்கி அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஆழ்கடல் மீன்கடல் ஆழ்கடல் மீன்பிடி தொழிலுக்கு கூட்டு போய் 70% மானியம். சரி, ஒரு போட் 1 கோடினா 70 லட்சம் மானியம் கொடுத்து மீனவர் கொடுக்கறாங்க. ஒண்ணுக்காக அரசாங்கம் 50 வருஷம் அந்த தமிழ்நாட்டை சீரழிச்சு பண்ணி பேசுறீங்க. கண்டிப்பா கண்டிப்பா யாரை பத்தி பேசுறீங்க? கண்டிப்பா வன்முறை கட்ட பஞ்சாயத்து ஊழல் தமிழ்நாடு கண்டிப்பாக நீங்க சொல்ற விஷயங்களை பத்தி பேச என்ன பார்த்தோம்? நீங்க சொல்றத பத்தி பேச சிறுபான்மை மக்களை குறிவைத்து குறிவைத்து சொல்றேன், 50 கண்ட்ரிகள் 50 நாடு. ஒரு நிமிஷம், நேற்று வாழ்த்து சொல்லியிருக்கிறார், கேளுங்க, இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து சொல்லி சிறப்பாக இந்த மாதம் சிறப்பாக அமைய வேண்டும், நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்க வேண்டும், உலகம் பூரா வாங்குற இஸ்லாமியர் முன்னே இஸ்லாமிய மக்கள் முதுகுல குத்துற மாதிரி உலகத்தில் 50 நாடுகள் இஸ்லாமிய நாடுகளை ஒரே நோக்கத்தோட ஒரே இடத்தை நோக்கி கும்பிட்டு இருக்கான். ஒரு நிமிஷம் கேளுங்க, பேச முடியல, பேச முடியல, பேச முடியல.
நிகழ்ச்சிக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.